ஹலோ மக்களே, வெல்கம் சார். எம் கேட். இன்றைக்கி ஒரு சின்ன விளாக். மை மார்னிங் லைஃப் இன் ஜெர்மனி. மை மார்னிங் லைஃப் ஸ்டார்ட்ஸ் லைக் வெக்கிங் ஃப்ரம் பெட், அதுக்கப்புறம் 20 minutes ஆஃப் ஹோம் ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் மை பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த விளாகில் இதை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, ஜெர்மன் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் சேனல் எம்பிட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்திரிச்சாச்சு, எக்ஸசைஸ் பண்ணியாச்சு, குளிச்சியாச்சு, ஃப்ரெஷ் ஆகியாச்சு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். யா, ஜெர்மனியில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நினச்சோடனே விளைவி போய் கடையில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சட்னி, சாம்பார்னு சாப்பிட முடியாது. ஏன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் திங்ஸை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் ஐ ஹேவ் ரைட் நவ் மை ஹோம். இதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் ஐ டெல் தீஸ் வேர்ட்ஸ் இன் ஜெர்மன். ஸோ உங்களுக்கு ஜெர்மன் வேர்ட்ஸ் கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கும். அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் ஹியர். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஜெர்மனில் வந்து ஃப்ரிஷ்டுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அந்த வேர்ப் இருக்குல்ல, அது பேர் ஃப்ரிஷ்டுக்குன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி, இது ப்ராட். ஜெர்மனில் பிரெட்டுக்கு ப்ராட் சொல்லுவாங்க. அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராட் இருக்குது. பட் லைக் திஸ் இஸ் நார்மல் பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த டோஸ்ட் ப்ராட். இது ஆயா முட்டை, நார்மல் மூங்கில் கிடைக்கிற முட்டை தான். இது ஐஸ்கிரீம், வெண்ணில் ஐஸ்கிரீம் டு மேக் ஸ்மூத்தி. இது மில்க், ஜெர்மனில் மில்க்குக்கு வந்து மில்க் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து பேக்கெட்டில் கிடைக்கும் தெரியுமா, அது மாதிரி இங்கே பேக்கெட்டில் கிடைக்காது. ஸோ இது மாதிரி அட்டை டப்பாவில் கிடைக்கும். அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஆப்பிள். ஸோ ஆப்பிள் ஆர் சோ குட் இன் ஜெர்மனி. இங்கே நிறையா ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆப்பிளோட ரேட்டும் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் இது பனானன். ஜெர்மனில் பனானாக்கு பனானன். மோஸ்ட்லி இங்கே ஜெர்மனியில் வந்து பனானா கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி ஃப்ரம் த பனான். திஸ் பனானன் ஃப்ரம் சவுத் அமெரிக்கா, சம்டைம்ஸ் ஆஃப்ரிக்காவிலேருந்து வரும், சம்டைம்ஸ் இந்தியாவிலேருந்து கூட வரும். பட் நான் இந்தியாவிலேருந்து பனானா பார்த்தது கிடையாது. அண்ட் தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முஸ்லி ஹேர். ஸோ திஸ் இஸ் ஃப்ரூட் அண்ட் நட் முஸ்லி, இது சாக்கோ கிறிஸ்பா முஸ்லி, அண்ட் இது சாக்கோ முஸ்லி. ஸோ எந்த முஸ்லி போர்டு அடித்தாலும் ஜஸ்ட் புட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் முஸ்லி அண்ட் இட். அண்ட் திஸ் இஸ் பட்டர். ஜெர்மனில் இருக்கு பேர் பூட்டர், லைக் பெட்டி போட பட்டர், த பட்டர் ஆஃப் பிட்டர்னு ஒரு டங் ஃபியூஸ் இருக்குல்ல, அதே பட்டர் தான் இது. அண்ட் திஸ் இஸ் கான்ஃபியூட்டூரா ஜாம், கிசான் ஜாம் இருக்குல்ல, அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ராபெரி ஜாம். எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். இது ஸ்ட்ராபெரி ஜாம். அண்ட் திஸ் இஸ் சாக்கோ கிரீம், பிரெட்டில் தடவை சாப்பிட்றதுக்கு. ஸோ எனக்கு வந்து லைக் நியூட்ரலாக பிடிக்காது. ஸோ திஸ் இஸ் சாக்கோ வித் மில்க் கிரீம். இது ஹனி, ஜெர்மனில் இது பேர் ஹியோனிக் வச்சுறேன்.
ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்னிங் ரெசிபி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரெட் இருக்குல்ல, பிரெட்டை வந்து பட்டர் தடவி தோசை தலாவில் ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டையை போட்டால் பிரெட் டோஸ்டடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முஸ்லீஸ் இருக்குது. ஸோ இதை பாலில் கலந்து ஹீட் பண்ணால் முஸ்லி இன்ஸ்டன்ட் ரெடி ஆயிரும். அப்புறம் இங்கே இந்த பனானா இருக்குது, அப்புறம் ஆப்பிள் இருக்குது, இதை வந்து ஐஸ்கிரீம் இருக்குது, இதை வச்சு ஸ்மூத்தி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்மூத்தி பண்ணுறது எப்படின்னு காமிக்க போகிறேன். இங்கே வந்து எல்லாம் கட் பண்ணிச்சிட்டேன். இட்ஸ் லைக் ஐ ஹாவ் மை பாலப்பழத்தையும் அப்புறம் ஆப்பிளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இது என்ன ஸ்மூத்தி மிக்சரோட ஜார். ஸோ ஐ ஜஸ்ட் டைரக்ட்லி புட் இன் ஹியர். திஸ் இஸ் அவர் ஜார். கீழே வாழைப்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஹனி, அப்புறம் ஃபைனலாக மில்க். இதை நம்ம கடைசியாக பிளெண்டரில் போட்டு அடிச்சிட வேண்டியதாகும். ஃபைனலாக நம்மளோட பனானா ஆப்பிள் ஸ்மூத் ரெடி ஆயிடுச்சு. இது பேர் லோஃபல் பிஸ்கட்னு சொல்லுவாங்க. லோஃபல்னா ஸ்பூன் பிஸ்கட். ஸோ நம்ம ஸ்பூன் மாதிரி டிப் பண்ணி சாப்பிடணும். அண்ட் இதுதான் என்னோட டெய்லி மார்னிங் ஜெர்மன் பிரேக்ஃபாஸ்ட். ஜெர்மன்ஸ் இது தான் மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் தே ஆல்சோ யூஸ் டு ஹேவ் சாசேஜஸ் இந்த மார்னிங் ஆல்சோ ஆல்சோ வித் சம் சாலட்ஸ். ஆனால் எனக்கு இன்றைக்கி இல்லை. அண்ட் என்னோட நார்மல் டெய்லி ரொட்டின் எப்படின்னா 20 minutes ஒர்க் அவுட், காலையில் எழுந்திரிச்ச பிறகு, அதுக்கப்புறம் 15 minutes to prepare my breakfast,
and then I have my breakfast and then I go to office. I never miss my breakfast. So adhe solren kaalaiyil endinga or a short workout pannunga adukapram breakfast mattum miss pannirainga and then your day will be really bright. In the video paathirupinga German breakfast பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஜெர்மன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தமிழ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசத்தை வந்து எங்களோட வீடியோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தரமாக எழுதலாம். அண்ட் லாஸ்ட்டுக்கு ஒரு போல் போட்டிருந்தோம், உங்களுக்கு வந்து ஜெர்மன் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லை என்ன ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணுமா எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அதில் வந்து அதிகமாக ஓட்டு வந்தது வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் கேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டர் தென் பாய்.